ராமானுஜயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதைதராணி திரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரண உஷரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதிய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நிமேனமதன்மயானாம் ஆத்யஸ்ய நக்குரவதேர் வகுளா விராமம் ஸ்ரீமத் ததங்கரீகுணம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பர அங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம் மற்றொன்றும் வேண்டா மனமே மதிரரங்கர் கத்தி நம்மைத்த கதிரணைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு தொண்டடிப்பொடியாழ்வா திருவடிகளே சரணம். திருமாலை திவ்ய பிரபந்தத்துல 10வது பாசுரம் நாட்டினான் அப்படின்ற பாசுரம். அந்த பாசுரார்த்தத்தை இன்னும் அனுசந்தானம் பண்றோம். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் குய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பி மீர்காள் கருட வாகனனும் நிற்க சேட்டைதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. தொண்டடிப்புடியாழ்வார் அரங்கனை தொழுகிற வியாஜமாக விலட்சணமான சாஸ்திரார்த்தங்கள் புரிந்த திருமாலைன்ற ஒரு பிரபந்தத்தை அருளி செஞ்சிருக்கார். இந்த திருமாலையில தத்துவஹித புருஷார்த்தத்தை வெகு அழகாக நமக்கு உபதேசிக்கிறார். பரதத்துவமாக விளங்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன்தான்றத ஸ்தாபிக்கிறார் இந்த பிரபந்தத்துல ஆழ்வார். இதற்கு முன்னாடி தந்துழாய் மாலை மார்பன்னு சொல்லி அந்த எம்பெருமானை பற்றி திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருப்பவன் அப்படின்னு பரமாசுதேவனை சொல்லி சிறையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான்னு சொல்லி அந்த எம்பெருமான் ராமாவதாரத்தை ராமனை பற்றியும் சொல்லி அந்த ராமாவதாரம் என்பது எப்போ நடந்தது அவன் எளிதில் அணுக முடியாத ஒரு நிலையில் இருப்பவன் அப்படின்றதெல்லாம் அங்க இதற்கு முன்னாடி சொல்லி சௌரபிய குணத்தோடு கூடினவன் கிருஷ்ணன் தான் அப்படினால கட்டினம் மெய்த்த எந்தைன்னு அந்த பசுக்கள் கிட்ட அவன் காட்டின அந்த ஈடுபாடு இருக்க அது ஒண்ணு போதும், அணுகுவதற்கு அவன் எளியவன் அப்படின்றத இதற்கு முன்னாடி சொன்ன உடனே அதை கேட்ட சம்சாரிகள் இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் எப்போ நடந்து முடிந்த அவதாரங்களாச்சு, அவன் நமக்கு எப்படி சுலபனாக ஆவான், இருக்கக்கூடிய சம்சாரிகள் சுலபமாக அடையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எம்பெருமான் யார் அப்படின்னு அவ கேட்கச்ச நமக்காகவே எம்பெருமான் அர்ச்சா திருமேனியோட உபயகாவேரி மத்தியத்தில் பிரணவாகார விமானத்தின் கீழே அரங்கநகர் அப்பன்னு சுவாமி ரங்கநாதன் எம்பெருமான் சேவை சாதிக்கிச்ச நமக்கு என்ன குறை அப்படின்றத இந்த பாசுரத்தில் அழகாக ஆழ்வார் அருள் செய்கிறார். பக்தர்கள் அத்தனை பேரையும் பார்த்து மக்கள் அத்தனை பேரையும் பார்த்து நீங்கள் பரிபூர்த்தி குணத்தோடுகளாக சாத்விகர்களாக இருந்து கொண்டு அந்த ஸ்ரீமன் நாராயணனை தான் ஆசிரியக்கணும், ரஜோகுணமோ தமோகுணமோ இருந்ததானால் அதற்கு தகுந்தார் போல்தான் நம்முடைய புத்தி வேலை செய்யுமான அப்படின்னால அதற்கு தகுந்த நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தோணும், அப்படி சுத்திரங்களை நாடி அவர்கள் கொடுக்கிற சுத்திர பலன்களை பெற்று
அதனாலேயே சந்தோஷத்தை அறிஞ்சுள்ளான்னு நினைக்கிறீங்களா? அது கூடாது. சத்துவ பிரகிருதிகளாக சாத்விகமான அந்த குணத்தோடு கூடியவர்களாக ஆகி அந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் பரதெய்வம், பரதேவத்தை அவன்தான்றத நீங்க உணரணும்ன்றத நமக்காக ஆழ்வார் பிரயாசப்பட்டு இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். நாட்டினான் ஆரம்பிக்கிறார். ஆக பெருமான் நிறைய தெய்வங்களை அவன் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கான். எங்கும் தெய்வம் நாட்டினான், எல்லா இடங்கள்லேயும் பல ராஜச தாமச தெய்வங்களை எல்லாம் நாட்டினான், நிறைநிறுத்தினான் சர்வேஸ்வரன். ஆக அவன் செஞ்ச காரியம் இது. எத்தனையோ தேவதைகளை அவன் சிருஷ்டிச்சு அவளை உலாவ விட்டிருக்கான். அத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அந்த தேவதைகள் வாயிலாக பெருகிற அந்த பலன் என்பதானது அது சாஸ்வதமான பலனாக அது அமையாது. அது கடைசியில அழிவு பெறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியதுதான். அதை கூட ஓணும்னு ஆசைப்படுறது என்பதானது ஏதோ அவாவா சித்தரையுடைய அந்த பயன் அது அப்படின்றத உணர்ந்து பேசுறதான். கீதாச்சாரியன் கீதையில யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யாம் அப்படின்னு சொல்லி, யார் யார் எதை எதை எந்த எந்த சரீரத்தோடு கூடினவனாக திருமேனியோடு கூடினவனாக தெய்வத்தை உபாசனம் பண்ணணும்னு அவள் ஆசைப்படுறாளோ அவளுடைய அந்த ஸ்ரத்தைக்காக அதே மாதிரியே நான் ஆக்கியிருக்கேன். ச தயா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்யா ஆராதனம் ஈகத்தே லபதே ச ததக்காமான் மயைவ விஹிதான் ஹிதான் சொல்லி, அப்படி அத்தனை தெய்வங்களை நாட்டி வைத்திருந்தாலும் அவளுடைய அத்தனை தேவதைகளுடைய அந்தரியாமியாக கொண்டிருப்பவன் நான் தான். ஈராச்சாரியன் வெகு அழகாக கீதையில தெரிவிக்கிறான். ஆக சுவாமி நம்மழ்வாரும் இருக்கும் இறை இருத்துண்ண எவ்வுலகுக்கும் தன்மூர்த்தி திருத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வ நாயகன்தானே அப்படின்னு திருவாயு மொழியில அஞ்சாம் பத்தில் அழகாக இந்த விஷயத்தை சாதிக்கிறார். ஆக பேர்பட்ட நிலையில நாட்டினான் நிறைய தேவதைகளை இந்த ரஜோகுணம் மிக்கவர்கள் தமோகுணத்தோடு கூடியவர்கள் அவளுக்காகவே எம்பெருமான் இந்த தேவதைகளை எல்லாம் ஆக்கி வச்சிருக்கானாம். ஆக சத்துவகுணம் மிகுந்து இருக்கிறவா சாத்விகர்கள், அந்த சத்துவகுணம் அவளுக்கு இருக்குன்னா அதனால அவளுக்கு ஒரு நல்லறிவு என்பதானது ஏற்பட்டு எம்பெருமான் தான் நமக்கு உபாதேயம், சரண்யன் அவன்தான், அவனைதான் சரணம் அடையணும் அப்படின்ற எண்ணமானது அவளுக்கு வந்துடுவான். அப்படின்னால எம்பெருமானையே அவர்கள் பற்றுவார்கள். அதே ரஜோகுணமும் தமோகுணமும் அதிகமா இருக்கிறவா அவளுக்கு இந்த சத்துவகுணத்தோடு கூடினவாளுக்கு இருக்கக்கூடியதான அறிவு இருக்காதான். அப்படின்னால நேரடியாக அவ எம்பெருமானை பற்ற மாட்டார்கள். ஆக அவாவா தங்கள் சுவாதந்திரியத்தோடு கூடினவர்களாக இந்த லௌகிகமான இன்பங்களை எல்லாம் பெருசா நினைச்சுண்டு இந்த லௌகிகமான விஷயங்கள்ல அவ வந்து மண்டி தீர்கிற அந்த சுபாவத்தோடு கூடியிருக்கிற காரணத்துல இப்படி லௌகிகமான விஷயத்திலேயே அதிகமாக இவா வந்து ஈடுபடுறாளே, இந்த ரஜோகுணம் தமோகுணத்தோடு கூடின இவாளையே கொஞ்சம் திசை திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறானாம் சர்வேஸ்வரன். ஆக அந்த சிற்றறிவோடு கூடின அந்த ஜனங்களுக்காகவே ஒரு சில தேவதைகளை சிருஷ்டி பண்ண ஆக்கி வச்சிருக்கான் சர்வேஸ்வரன். ஆக அவாவாவுடைய அந்த குணங்களுக்கு ஏத்தாற் போல அவர்கள் ஈடுபடக்கூடிய அந்த ராஜச தாமச தெய்வங்களை அவன் வந்து சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கான். ஆனா அப்படின்னால அவளுக்கு வந்து அந்த தெய்வங்களை அவ தொழுது தொழுது
கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவளுக்கு ஒருவேளை சத்துவகுண பிராச்சுரியம், சத்துவகுணமானது அதிகமாக ஏற்பட்டு அதனால ஒரு நல்லறிவு ஏற்பட்டு திரும்பி அவ வந்து சாத்விகர்களாக மாறி அது மூலமா சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனை பற்றட்டுன்ற நிலைமைக்காக இந்த மாதிரி அவன் எம்பெருமான் செஞ்ச ஏற்பாடுதான் இது அப்படின்றத முதல்ல நாட்டினான் அப்படின்ற இந்த சொல்னால சொல்ற தொண்டை புரியாழ்வார். ஆனபடினால சத்துவகுணம் ஏற்பட்ட பிறகு நல்ல அறிவு உண்டாகி எம்பெருமானுடைய அந்த வைபவத்தை நன்றா அறிஞ்சுண்டு அவ அத்தனை பேரும் தன்னை சரணமடைவார்கள்ன்ற அந்த திருவள்ளம் எம்பெருமானுக்கு இருக்கு. ஆகவே பல ராஜச தாமச தெய்வங்களை இந்த உலகத்துல நாட்டி வச்சிருக்கான். ஆக நாட்டினான்னா நிலை நிறுத்தி வச்சிருக்கான்னு அர்த்தம். ஆக அப்படி நாட்டி இருந்தாலும் தானே அந்தந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக இருந்து அவன் இருக்கிற காரணத்தினால ஆக எம்பெருமான் அந்தர்யாமியாக அவன் இல்லாது போயிட்டா அந்த தெய்வங்கள் என்ன பண்ணும்? அந்த தெய்வங்களுக்கு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி அவ்வளவு கிடையாது. ஆனா அப்படினால் அந்த அந்த தெய்வங்களுடைய நிலைமை, அந்த தேவதைகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, ஒரு கொள் கொம்பை பெறாத ஒரு கொடி போல கிடக்கணும் அவ்வளவுதான். ஆன அப்படினால ஒரு கொடி படரணும்னா அதற்கு வந்து சுள்ளிக்கால் நாட்டுதல் சொல்லலாம். அதாவது ஒரு சின்ன சுள்ளி, சின்ன ஒரு குச்சிய நட்டு அது மேல அந்த கொடி படர்ற மாதிரி பண்றது. அந்த மாதிரி அவர செடி இதெல்லாம் அவர கொடி படரணும்னா அது பந்தல் மேல போய் படரணும்னா அதுக்கு முன்னாடி கீழே அந்த சுள்ளிக்கால் நாட்டுவது மாதிரி ராஜச தாமச குணம் மிகுந்தவர்கள் நேரே தன்னை ஆசிரிக்க மாட்டான். அப்படினால படிப்படியாக தன்னை அவ வந்து நாட வேணும்ன்றதுக்காகவே சுள்ளிக்கால் போல மற்ற தெய்வங்களை எல்லாம் நாட்டினான் அப்படின்னு சுவாரஸ்யமாக நம்முடைய பூர்வர்கள் வியாக்கியானம் பண்றான். ஆக இதுதான் நம்மாழ்வாரும் நிறுத்தினான் தெய்வங்களாக சொல்றிருக்க அந்த பாசுரத்தை இதுக்கு முன்னாடி விண்ணப்பித்தேன். நாட்டினான் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். தெய்வம் எங்கும் எத்தனையோ தெய்வங்கள், ஐயன்னும் சப்த கன்னிகைகள்னும் பிடாரின்னும் எத்தனையோ தேவதைகளை தெய்வங்களை ஆக்கி வச்சிருக்கான் சர்வேஸ்வரன். ஆக அவரை அவர்களை சேவிக்கிற அந்த பக்தர்களுடைய அந்த குணத்துக்கும் அவருடைய அவருடைய அந்த பிறப்புக்கும் அனுகூலமாக அவர்களுக்கு முழு அந்த ஞானம் என்பது ஏற்பட்டு பரதேவத்தை ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்த அறிவு ஏற்படும் வரையில் அவளுக்கு இந்த விஷய சுகங்கள்ல, இந்த சிற்றின்பத்துல, லௌகிகமான விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டு தெய்வ நம்பிக்கையே இல்லாத நிலைமை அவளுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக எம்பெருமான் செஞ்ச காரியம் இது. வணங்கும் துறைகள் பலபலவாக்கி அமுதனார் ராமானுஜ நூத்தந்தாஜிலே அழகா சாய்க்கிறார். அந்த மாதிரி செஞ்சது எம்பெருமான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். விஷ்ணுராத்மா பகவதோ பவஸ்ய அமித தேஜசா தஸ்மாத் தனுர்ஜா சம்சர்க்கம் ச விஷேகே மகேஸ்வரஹா. மகாபாரதத்துல கர்ண பருவால் இருக்கிற ஸ்லோகம் இது. அளவில்லாத தேஜஸோடு கூடின, பூஜிக்க தகுந்த அந்த பரமசிவனுக்கு மகாவிஷ்ணு என்ன பண்ணாருன்னா, திரிபுர சம்ஹார காலத்துல ஏதோ ஒரு விசேஷமான ஒரு சக்தி அவர் மேல பாயிற மாதிரி, அவர்கிட்ட ஏற்படுகிற மாதிரி செஞ்சுண்டு அந்த பரமசிவனுக்கு அந்தர ஆத்மாவாக எம்பெருமான் இருந்தான், ஸ்ரீமன் நாராயணன் இருந்தான்னு மகாபாரதம் சொல்றது. அதனாலதான் அந்த பரமசிவன் வில்லை வளைச்சு நானேற்றி அதனால் வரக்கூடியதான அந்த சமத்தையெல்லாம் சகிச்சு கொண்டிருந்தார்
அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது. அதபடினால அந்தந்த குணங்கள், அதாவது ரஜோகுணத்தோடு கூடினவாள், அதே மாதிரி தமோ குணத்தோடு கூடினவாள், இவாளுக்கு அந்தந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரி தெய்வங்களை எல்லாம் நாட்டி வச்சான் சர்வேஸ்வரன். நாட்டினான் தெய்வமெங்கும். இத சுவாமி நம்மாழ்வார் இந்த நாட்டினான் தெய்வமங்கம் இந்த வார்த்தையை வச்சுட்டுதான், இந்த வார்த்தை தொண்டர் எப்படி ஆழ்வார் சொல்றாருன்னா அது காரணமே நம்மாழ்வாருடைய பாசுரம் தான். நம்மாழ்வாருடைய அந்த பாசுரத்துல மக்கள் அவாவாருடைய அந்த எண்ணப்படி, அவாவாருடைய அறிவுக்கு தகுந்தபடி, அவாவாருடைய குணங்களுக்கு தகுந்தபடி தெய்வங்கள் எத்தனையோ தேவதைகளை ஆக்கி வச்சிருக்கான் சர்வேஸ்வரன். அவர் அவர் தமா தமது அறிவடி வகை வகை, அவர் அவர் இறையவர் என அடி அடையவர்கள், அவர் அவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவர் அவர் விதி வழி அடைய நின்றனரே. திருவாய்மொழி முதல் பத்துல சுவாமி நம்மாழ்வான் இங்க அழகா சாய்க்கிறார். இந்த லோகத்தில் நடக்கக்கூடியதான காக்கும் தொழில் அப்படின்றதானது அது ஸ்ரீமன் நாராயணனுக்கு அதீனமாக இருக்கு. அக்னி, இந்திரன், சிவன், பிரம்மன் முதலிய இதர தெய்வங்களை குறித்து அவரவர்கள் வழிபாடுகள்லாம் செஞ்சு தாங்கள் தாங்கள் அந்த கோரிகிற அந்த பலன்களை அவள்லாம் பெற்றுருக்காளே அப்படின்னாலும் அது கூட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த தெய்வங்களுக்கு அந்தரியாமியாக உள்ளீடாக அப்படி இருந்துட்டு ரட்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வங்களே செஞ்சிடுற மாதிரி நினைக்க வேண்டாம், அந்தராத்மாவாக அந்தரியாமியாக ஸ்ரீமன் நாராயணன் இருந்துட்டு இருக்கான்றத நம்மாழ்வார் அழகாக திருவாய்மொழியில சாதிக்கிறார். அதை மனசுல வச்சிருந்தா இங்க இந்த பாசுரத்தை நாட்டினான் தெய்வம் எங்கும்ன்றத இங்க அவர் சொல்றார். ஆக இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்துல அழகாக சம்பதாம் சமாஹாரே விபதாம் விரிவர்த்தனே சமர்த்தோ திருஷ்யத்தே கசிய தம்பினா புருஷோத்தமம்னு சொல்லி அந்த புருஷோத்தமனை தவிர்த்து இன்னொத்த சமர்த்தன் இல்லை, சாமர்த்தியத்தோடு கூடினவன் இல்லை, மற்ற தெய்வங்களுக்கு அப்பேற்பட்ட சாமர்த்தியம் இல்லைன்றத்தையும், நகி பாலன சாமர்த்தியம் ரிதே சர்வேஸ்வரம் ஹரிம் ஸ்திதௌ ஸ்திதம் மகாத்மானம் பவத்யன்யஸ்ய கசிச்சுக்கு விஷ்ணு புராண ஸ்லோகத்தையும் பிரமாணமாக இங்க நம் பூர்வாச்சாரியால் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, எத் வேதாதௌ ஸ்வர புரோக்தா வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா, அதையும் அந்த மந்திரத்தையும் எடுத்து இங்கு வியாக்கியானம் பண்றாள். எத் வேதாதோ ஸ்வர புரோக்தோ வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லி தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய பரஸ்ய மகேஸ்வரா இந்த மந்திரத்தை இங்க பிரமாணமாக எடுத்து எழுதியிருக்க. இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகத்தில் அழகா சாய்கிறார். எல்லா வேத ராசிக்கும் பிரகிருதியாக அமைவது ஓங்காரம்ன்ற அந்த பிரணவம், அந்த பிரணவத்துக்கும் பிரதானமாக அமைவது அகாரம். ஆக அந்த பிரணவத்தினுடைய ஒரு மாறுபாடுதான் வேதம். ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த வேதம் அந்த வேதத்துக்கு உள்ளீடாக அமைஞ்சிருக்கக்கூடியதான அந்த பிரணவம், அந்த பிரணவத்திலையும் உள்ளீடாக உள்ளுக்குள்ள அமைஞ்சிருக்கிற அந்த அகாரம், அந்த அகாரத்தினால சொல்லப்படக்கூடியதான அந்த மகேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத இந்த மந்திரத்தை அழகாக எடுத்து பகவத் ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகத்தில் வியாக்கியானம் பண்றார். செப்பிலே கிடந்த ஆபரணத்தை வாங்கி பூண்டு பின்னையும் அவ்வாபரணத்தை
வாங்கி செப்புக்குள்ளே இட்டு வைக்குமா போலே அப்படின்னு இங்க வியாக்கியானம் பண்றா. ஈடு வியாக்கியானத்துல அது சொல்றா. ஆக ஒரு ஆபரணத்தை இன்னொன்னுக்குள்ள ஒரு ஒரு செம்பு அதால ஒரு செப்புனால ஒரு ஆபரணத்தை பண்ணி அத இன்னொரு ஒரு ஆபரண இது உள்ளுக்குள்ள லோகத்து உள்ள வச்சு அப்படி காமிக்கிற மாதிரி அந்த மாதிரின்னு அதுக்கு ஒரு உதாரணத்தை கூட அழகாக இந்த பாசுர வியாக்கியானத்துல நம் பூர்வர்கள் அனுசந்தானம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட நிலையில எம்பெருமான் தெய்வங்களை எல்லாம் நாட்டினான், நாட்டினான் தெய்வங்கள். அப்படி சர்வேஸ்வரன் எத்தனையோ தெய்வங்களை எல்லாம் நாட்டி வைத்திருக்கிறான். ஆக அப்படி நாட்டி வைச்ச அந்த நிலைமையில அந்த தெய்வங்களுக்கு அந்தரியாமியாக நின்று தெய்வங்கள் என்று பேரும் புகழும் பெற்று நாட்டில அவெல்லாம் உலாவரும்படியாக செய்திருப்பதும் இந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு இந்த பாசுரம் மூலமா சொல்றார் ஆழ்வார். ஆக இத்தனை பேரும் இந்த சேத்தனர்கள் அத்தனை பேரும் தன்னை ஆசிரயிச்சு அவ மோட்சத்தை அடையணும்ன்றதுக்காக எம்பெருமான் பிரயாசப்படுறான். ஆக அவளை படைத்து அவளுக்கு வேதமாகிய அந்த கண்ணையும் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனாலும் அவ வந்து தங்கள் குணத்துக்கு தகுந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்டதான ஒவ்வொரு தேவதையை அவ ஆசிரயிச்சு அந்த தேவதையினுடைய அந்த தாழ்வையும் அந்த சர்வேஸ்வரனுடைய அந்த வைபவத்தையும் ஆராய்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு படிப்படியாக அவ வந்து தங்கிட்ட வந்துருவான்றத திருமுள்ளத்துல வச்சுட்டுதான் எம்பெருமான் இந்த மாதிரி தெய்வங்களை எல்லாம் படைச்சு வச்சிருக்கான், நாட்டினான் தெய்வம் எங்கும் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். ஆக இந்த சேத்தனர்களோ அதிகமா அவ பாவங்கள் நிறைய பண்றபடியினால அந்த பாவத்தினுடைய மிகுதியினால பெரும்பாலான இந்த ஜீவர்கள்லாம் அந்தந்த தெய்வங்கள் கிட்டேயே மிகுந்த ஈடுபாடு கொண்டு எம்பெருமான் கிட்ட பிறப்போடு இருப்பவர்களும் உண்டு. ஆக இது எப்படி இருக்குன்னா அவர கொடி முதலா கொடிகள்லாம் அவரை முதலா அந்த கொடிகள் சில சமயம் கொள்கொம்புல முழுவதும் படர்ந்து தலை மண்டி அப்படியே பந்தல் மேல ஏறாமலேயே போய்விடுறதும் உண்டு. அந்த மாதிரியான நிலை இவாருக்கு. நல்லதோர் அருள் தன்னாலே, ஆக நல்லதோர் அருள் தன்னாலே என்று அழுவார். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே, தனது ஒப்பற்ற அந்த தயா குணத்தினாலே எம்பெருமான் செய்கிற காரியம் தன்னுடைய அந்த தயா குணத்தினால தான் நினைத்தபடி தம்முடைய அந்த நன்மையை அறிஞ்சுண்டு தன்னை அடையாமல் இப்படி இவாள்லாம் கெட்டு போறாளே இந்த ஜீவராசிகள் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த கிருபையினால அந்த அனுகிரக புத்தியினால எம்பெருமான் எத்தனையோ காரியங்களை ஆற்றுகிறான். அப்படி ஆற்றுகிற காரியங்கள்ல தான் ஒன்று அர்ச்சா திருமேனியோடு அந்தந்த திவ்ய தேசங்கள்ல பக்தாளுக்காக சேவை தருவது. அந்த முறையில பார்த்தா இந்த பாசுரத்துல திருவரங்கத்தை காட்டினான் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. இவாள்லாம் கடைத்தேறணுன்றதுக்காக தான் திருவரங்கத்தை காட்டினான் அப்படின்னு சொல்ற. நல்லதோர் அருள், நல்லதான அந்த எம்பெருமானுடைய அந்த திரு அந்த அனுகிரகம் அது எப்பேற்பட்டதுன்னா ஜீவா இந்த ஜீவ சமூகம் இவாளை இவாளுடைய செய்கிற காரியங்கள் அந்த கர்மா அதை அனுசரிச்சு அவ அத்தனை பேரும் மற்ற தெய்வங்களை பற்றும்படி செய்வது கூட அது தயா காரியம்தான். என்ன இவா வந்து இவாளுக்கு இருக்கிற அந்த ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய மிகுதியினால இந்த லௌகிகமான இந்த உலகத்துல லௌகிகமான அவ கண்ணுக்கு எதிர தென்படுகிறத அதையே சுகமா நினைச்சுண்டு விஷய சுகத்துல அதிகமான ஈடுபாடு கொண்டு உண்டியே உடையே இவா பிரிஞ்சுன்னு காலத்தை வீணடிக்காமல் அவ வந்து மற்ற தெய்வங்களையாவது பற்றட்டுமே
அப்படின்றதுக்காக மற்ற தெய்வங்களை பற்றும்படி எம்பெருவான் செய்யறான்னா அது கூட அவருடைய அந்த தயா காரியம். ஆக வேற உபாயங்களை அவாருக்காக காமிச்சு அதன் மூலமாக அவ தன்னை பற்றும்படி செய்யணும் அப்படின்னு செய்யறது கூட இது ஒரு தயா காரியம் தானே அப்படின்னா நம் பூர்வாச்சாரியர். ஆக இந்த ஜீவர்களுடைய தாழ்ந்த அந்த நிலைமையை பார்த்து ஸ்ரீரங்கத்துல இவாளுக்கு தன்னுடைய அந்த கிருபையை வருஷிக்கும் வண்ணம் இருக்கானே அந்த எம்பெருமான், அப்படி அவன் கிருபா சமுத்திரமாக அவன் அனுகிரகம் பண்றதுக்காக ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருந்து இருக்கானே எம்பெருமான், அது எப்பேற்பட்ட தயா காரியம் அவனுது அப்படி அதையும் அனுப்பிச்சு பாக்குறானா வாழ்வார். அபராத சகஸ்திரபாஜம் பதிதம் பீம பவர்ண போதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு. ஸ்தோத்திர ரத்னத்துல ஆளவந்தார் அருளி செய்தபடி துக்கங்களை எல்லாம் போக்கும் சர்வேஸ்வரனே எம்பெருமானே, எண்ணவே முடியாத அளவுக்கு எத்தனையோ தப்புகளை எல்லாம் பண்ணி அப்படி கணக்கில்லாத அந்த குற்றங்களுக்கெல்லாம் இருப்பிடமாகவும் பயங்கரமான இந்த சம்சாரமாகிய சமுத்திரத்துல விழுந்தவனாகவும் உன்னை தவிர வேறு கதி இல்லாதவனாகவும் சரணாகதன் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும் நான் அறியேன், உன்னுடைய அந்த கிருபையினாலேயே நான் வந்து என்ன உன்னுடையவனாக நீ ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு ஆள வந்தார் சாதிக்கிறார். ஆக எம்பெருமானுடைய அந்த கிருபையை அந்த மாதிரி அவர் வந்து தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய அந்த அந்த கிருபையானது எப்பேற்பட்டதுன்னா அது மிருகேத்துவமான கிருபை அப்படின்னு சொல்றார். அந்த கிருபை என்பதானது ரெண்டு விதமாக அமையும், சகேத்துக்குமான கிருபை நிருகேத்துக்குமான கிருபை ரெண்டு விதமாக அமையும். இந்த விஷயத்துல நிருகேத்துக்குமான எந்த விதமான காரணமும் இல்லாமையே நம்ம நம்ம நம்மை சேர்ந்தவன் நம் பையல்னு அந்த நிலைமையில நம்மை சேர்ந்தவன்ற அந்த எண்ணமே அதிகமாக மேலிட்டு அவனை காக்க வேண்டும்ன்ற அந்த எண்ணத்தோட நிருகேத்துக்கு கிருபையை வருஷிக்கிறான் சர்வேஸ்வரன். அதை நினைச்சு பார்க்கிறார் ஆளவந்தார். ஆக இந்த ஜீவாத்மாக்களுடைய அந்த தாழ்ந்த அவளுடைய அந்த நிலைமையையும் தெரிஞ்சுண்டு ஐயோ இப்படி இருக்குமேன்னு அவ அனுதாபம் கொள்ளவும் அறியாதிருக்கும் அந்த நிலையிலே எம்பெருமான் செய்யற அந்த அருள் இருக்கே அதுதான் நல்ல அருள். ஆனபடினால திருவரங்கத்துல ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ரங்கநாதனாக அவன் இருந்துட்டு நித்தியவாசம் பண்ணிட்டு அவன் செய்யற அந்த காரியம் கிருபா காரியம் இருக்க அதுதான் நல்லதோர் அருள் அப்படின்னு நம் பூர்வாச்சாரியால் சொல்றார். நம் பூர்வாச்சாரியாலேயே சில பேர் என்ன சொல்றான்னா அது ஒரு ரங்கநாதனுக்கு மாத்திரம் இல்ல அது உபலட்சணம் எல்லா தெய்வங்களுக்குமாக சர்வேஸ்வரன் அந்தந்த திவி தேசங்கள்ல அவன் திரிவேங்கரமுடையானாக அல்லது தேவப்பெருமானாக எந்தெந்த திவி தேசங்கள்ல எந்தெந்த திருநாமத்தோடு இருந்தாலும் அத்தனை பேரும் அர்ச்சாவமூர்த்தியாக விளங்கக்கூடிய எல்லா பெருமாளுக்கும் உபலட்சணமாக இதை நாம் எடுத்துக்கணும்னு சொல்றவா உண்டு. நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் அப்படின்னால சில பேர் எங்களுக்கு காட்டணும் தேவரீருடைய அந்த தரிசனம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவ ஏதாவது பிரார்த்திச்சாளான்னு அவ பிரார்த்திக்கவே இல்லை. ஆக எங்களுக்கு காட்ட வேணும்னு அவ பிரார்த்திக்கல. பிரார்த்தி காட்டா கூட எம்பெருமானுக்கு அவன் அவன் மாதிருத்துவ பிரயுக்தமான பிதிருத்துவ பிரயுக்தமான அந்த நிலை அவனுக்கு இருக்கும் இல்லையோ. ஆக அவனே தாய் அவனே தந்தை. ஆக தாயாய் தந்தையாய் இருக்கக்கூடிய நிலை அவனுக்கு இருக்கிறபடினால மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுர்
கதிர் நாராயணஹான்னு உபனிஷத் சொன்ன மாதிரி அவன் தாயாய் தந்தையாய் இருக்கிறபடினால அந்த ஒரு தாய் தன் குழந்தை குழந்தைக்கு அந்த பால் கொடுத்து அதனுடைய பசியை ஆற்றக்கூடிய அந்த கை குழந்தையோடு கூடின தாய் அந்த கை குழந்தை பசியாரல அது சாப்பிட மாட்டேன்றது அப்படின்ற நிலைமையில அந்த தாய் என்ன பண்ற அந்த பால் வந்து அவளுக்கு வந்து அது அந்த கொடுத்தே ஆனன்ற ஒரு நில உடம்ப ஏதோ பண்றது இல்லை. அந்த சமயத்துல என்ன பண்ணுவாளா அந்த பாலை வந்து கீழே பீச்சி எடுத்துருவா அந்த மாதிரி அந்த முறைக்கடுப்பாளேன்னு சொல்லுவா அந்த மாதிரி பீச்சு எடுக்கிற மாதிரி அதை கீழே விட்டுற மாதிரி எம்பெருமானும் அந்த ஆற்றாமையினால் ஐயோ இவாள்லாம் வந்து திருந்த காணோமே இவாளுக்கு வந்து என்ன உன்னை நாம் சேவிக்கணும் எம்பெருமானே உன்னை நாங்கள் தரிசிக்கணும்னு இவா கேட்கலையே கேட்காட்டாலும் பரவாயில்ல ஏதாவது இவாளுக்காக நான் செஞ்சே ஆகணும்னு ஒரு அந்த சிறு கை குழந்தைக்காதையோடு கூடிய தாயினுடைய நிலை எம்பெருமானுக்கு இருக்குன்றத ரொம்ப அழகாக இங்க உருவாச்சாரியால் வியாக்கியானத்தை சொல்ற. ஆக முளைக்கடுப்பு தீர தரையிலே பீச்சுவாரை போலே தன் செல்லாமையாலே காட்டினாயிற்று காட்டினானாயிற்று அப்படின்னு சொல்றேன். ஆக அந்த நிலைமையில திருவரங்கம் காட்டினான் அந்த ஸ்ரீரங்கத்தை அவன் காண்சான. இது எப்படி இருக்குன்னா கிழிச்சீரையோடே ரத்தனத்தை கொடுப்பாரை போலே கோயிலோடே கூடவாய்த்து தன்னை காட்டி கொடுத்தது அப்படின்னு வியாக்கியானம். அதாவது ஒருத்தர் பணம் கொடுத்துச்ச பணம் முடிப்பா கையில கொடுத்துட்டா அந்த முடிப்போட பணத்தை கொடுக்குற மாதிரி பணத்தை முடிப்போடே கொடுப்பாரை போல கோயிலோடே கூட தன்னை காட்டி கொடுத்தான் சர்வேஸ்வரன். கோயில்னாலே சம்பிரதாயத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு பேர். ஆக இந்த ஜீவர்களும் இவர்கள் பற்றும் தெய்வங்களும் தாங்கள் ஒருவனால் ரட்சிக்கப்படுபவர்களே அப்படின்றத உணர்ந்து அந்த ரட்சகன் யாருன்னு அவ அறியறதுக்காக முயற்சி பண்ற சமயத்துல தானே ரட்சகன் அப்படின்றத இவா அறியாமல் போனால் கூட அவ அறியணும்ன்றதுக்காகவே இதோ ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல எம்பெருமான் ரங்கநாதன் நித்தியவாசம் பண்ணிட்டிருக்கான். இப்படி அவன் யாருக்கு நித்தியவாசம் பண்றான்னா யாருக்கு காட்டினான் தன்னைன்னா உய்பவர்க்கு அப்படின்னா அழுவார். நாம் உஜீவிக்க வேணும், நாம் கடை தேரணும், நமக்கு நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறாரோ அப்பேற்பட்ட நினைவு யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டவாளுக்காகவே நாம் வந்து தரிசனம் தரணும் அப்படின்றதுக்காகவே அவன் வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து சயனி சென்றிருக்கான். இவனுடைய நிழலிலே ஒதுங்க மாட்டோம்னு இவனை விட்டு விலகி சென்றிருந்தால் போதும், இது உஜ்ஜீவன உபாயம் என்கையாலே மற்ற தெய்வங்களை எம்பெருமான் மற்ற தெய்வங்களை பற்றுவது மேலும் மேலும் இவனை வந்து இந்த சம்சாரத்திலேயே உழல்ற மாதிரி பண்ணுவதற்கு காரணமாக அமைஞ்சிடுறது. இது சம்சாரத்துக்கு ஹேத்து ஆயிடுறது. அதபடினால திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்திலேயே இவன் எதுக்காக உழன்று கொண்டு பரிதவிக்கணும், அந்த ஆனந்ததாயகமான அந்த அப்ராகிருதமான அந்த தேச விசேஷமாக இருக்கக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யம் அதுக்கு இவா வரவேண்டாமா, அதற்கு வழியாக என்ன ஆசிரியிக்க வேண்டாமா, என்னை இவர்கள் வந்து ஆசிரியிக்காமல் கண்டபடி இவா தெரிஞ்சின்றிருக்காளே அப்படின்றதுக்காகவே இவன் இங்க ஸ்ரீரங்கத்துல அவன் வந்து சயனி சென்றிருக்கான் சர்வேஸ்வரன் உய்யும் வண்ணம். ஆக மற்ற தெய்வங்களுக்கு அந்தர்யாமியான பரமாத்மாவை கர்மத்தினாலும் உபாசனத்தாலும் ஆராதிப்பதும் இந்த ஜீவன் மோட்சம் அடைவதற்கு வழி ஆனாலும் அந்த வழியானது
வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, தர்மசாஸ்திரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அது திரைவர்ணிகால் விஷயமாக இருக்கிறபடினால மத்தவாள் என்ன பண்றது, எல்லாருமே கரை தேர வேண்டாமா? ஆனபடினால அதிகாரம், அந்த வேதாத்தியனம் பண்ணக்கூடிய அதிகாரம், அந்த அதிகாரம் இல்லாதவாளுக்கும் எல்லாரும் கரை தேரணும்ன்றதுக்காக, எல்லாரும் உஜீவிக்கணும்ன்றதுக்காக அந்த திருவரங்கத்துல எம்பெருமான் இங்க உய்யும் வண்ணம் தன்னை காட்டி கொடுத்தான், காட்டினான், இருந்திருக்கான் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்றார் அழுவார். கேட்டீரே நம்பி மீர்காள், ஆக நம்பி மீர்காள், எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள்ல பூர்ணமான பற்றோடு கூடி இருக்கிறவர்களேன்னு அர்த்தம். நம்பி மீர்காள்னா அதாவது எம்பெருமானை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல அதிகமான பற்றோடு இருக்கின்றவர்களே அப்படின்றார். கேட்டீரே, இந்த அர்த்தத்தை நீங்க கேட்டீர்களா அப்படின்றார் தொண்டொழிப்புரிய அழ்வார். கேட்டீரே நம்பி மீர்காள், பகவானை தவிர மற்ற விஷயங்களில் எதையாவது பெற்று உங்களை நாங்கள் தான் எல்லாம் பெற்றவர்கள், நிறையாளர்கள், நாங்கள் தான் நிறைவாளர்கள்னு நினைத்து கொண்டிருக்கும் நீங்கள் நான் சொல்ற இந்த அர்த்தத்தை நீங்க கேட்டீங்களா, கேட்டீர்களான்னு கேட்கிறார், கேட்கிறீர்களான்னு கேட்கிறார். ஏன்னா எம்பெருமான் நமக்காகவே இதோ அருகில் ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்கானே, அப்படி ஸ்ரீரங்கம் எம்பெருமான் இருக்குச்ச, சர்வேஸ்வரன் அருகே இருக்கும்போது அவனை காற்றும் தாழ்ந்தவர்களான மற்ற தெய்வங்களை பற்றி, அதனாலேயே நிறைவாளர்களாக உங்களை நினைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்கிறீர்களா, நீங்க கேட்பங்களா நிஜமா? ஏன்னா அதிலேயே நீங்க திருப்தி பட்டுருக்குங்கோ. எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுதான் அவள்லாம் அந்த தெய்வங்கள்லாம் உய்பவர்கள், அந்தந்த சமயங்கள்ல அந்தந்த தேவதைகள் அந்த எம்பெருமானுடைய அந்த கிருபைக்காக ஏங்கி நிற்பவர்கள். யுக கோடி சகசிராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூகு புனஸ்திரைலோக்கிய தாத்திருத்வம் பிராப்தவாணிக்கு விஸ்வருமான்னு சொல்லி எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள், எத்தனையோ பல்லாயிரம் வருஷங்கள் விஷ்ணுவை ஆராதனம் பண்ணி பிரம்ம பதவியை அடைஞ்சான் பிரம்மதேவன். இப்படி பிரம்மாவுக்கு அந்த நிலைமைன்னா மற்ற தேவதைகளை பத்தி சொல்லணுமா? ஆனா அப்படின்னா அப்பேற்பட்டவாறு நீங்க பெருசா நினைச்சுட்டு ஆசிரியித்து நீங்கள்லாம் உங்களை நிறைவாளர்களாக நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களே, நான் சொன்னா இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களா? ஏன்னா சதுரங்கம் விளையாடுறவா அந்த ஆட்டத்தை ரொம்ப ருச்சி காமிச்சிருக்கிற சமயத்துல ஏதாச்சும் பேசினா அவள் காதல ஏறாது. ஆக சதுரங்கம் விளையாடுபவர்கள் தங்கள் விளையாட்டை தவிர வேறு எதிலும் நெஞ்சு செல்லாதபடி அதிலேயே ஈடுபாடு கொண்டு இருப்பது போல இந்த சம்சாரிகள் மற்ற விஷயங்களிலும் தெய்வங்களிடமும் ஈடுபாடு கொண்டு இருக்கிற காரணத்தினால கெட்டீரே நம்பி மீர்காள் அப்படின்னு அவர்களை உணர்த்தி எழுப்புகிறாராம், தொடை தட்டி எழுப்புகிறார்னா அந்த மாதிரி அவளை எழுப்பி இந்த வார்த்தை நல்ல வார்த்தை கேளுங்கோ அப்படின்றார் ஆழ்வார். நமக்கு நமக்காகவே அர்ச்சா திருமேனியோடு அத்தனை பேரும் எளிதில் சேவிக்கலாம்படி ஸ்ரீரங்கத்துல அரங்கநகர் அப்பனாக எம்பெருமான் இருக்கச்ச நமக்கு என்ன குறை? அவன் யார்? அவன் கருட வாகனனும் நிற்க, அவனோ கருட வாகனன், கருடனை வாகனமாக கொண்டவன். அவன் எப்பேற்பட்டவன்? அவன் அவனுடைய வாகனத்தை நீங்கள் நினைச்சு பார்த்தாலே போதுமே அவனுடைய பெருமையை தெரிந்து கொள்வதற்கு. வேதாத்மா விஹகேஸ்வரகான்னு சொல்லி சாட்சாத் வேதமூர்த்தி, வேதமே உருவெடுத்தாற் போல் விளங்குபவன் தானே கருடன். அந்த கருடனை வாகனமாக கொண்டிருக்கானே சர்வேஸ்வரன். யோயம் தத்தே ஸ்வனிஷ்டம் வஹனமபி வரஹா ஸ்பர்சிதோ யேன யஸ்மை யஸ்மாத் யஸ்யாஹவ ஸ்ரீர் விததி பஜனம் யத்ர யத்ரேதி சந்தஹா பிராயோ தேவ சயித்தம் ஹரி கருட விதா
கல்பித்தாரோகமாக ஸ்வபவ்யா ஸ்வாத்மபவ்யா பிரதிசத்து சகுனிஹி பிரம்ம சம்பிரம்மதாம்னஹ. சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்தில் அருளி செய்கிற அழகான ஸ்லோகம். கருடன் எம்பெருமானுக்கு வாகனமாக அவன் இருக்கான், எம்பெருமானுக்கு துவஜமாகவும் இருக்கான் கருடன், கொடியாகவும் இருக்கான். வேதங்கள் புகழ்பவன், வேதங்கள் புகழக்கூடிய அந்த தன்மை வாய்க்க பெற்றவன் கருட பகவான். கருடனே கருட பகவான் சொல்றது சம்பிரதாயம். ஆக கருட பகவான் எப்பேற்பட்டவர்னா, சத்யம் பிரபத்யே தற்புருஷாய வித்மகே சுவர்ண பட்சாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத்துன்னு வேதம் கருடனுடைய பெருமையை பேசுறது. சுபர்ணோசி கருத்மான் திரிவிருத்தே சிரோ காயத்ரம் சக்ஷுஹு சோம ஆத்மா சாமதே தனுர் வாமதேவியம் பிரகத்ரசந்தரே பட்சௌ யஜ்ஞா யஜ்ஞியம் புச்சம் சந்தாம்சங்கானி விஷ்ணியா சபா யஜூகும்ஷி நாம அப்படின்னு கைத்தரியம் அழகாக கருடனை ஸ்தோத்திரம் பண்ற காரணத்தினாலையும், சுபர்ணோசி கருத்மான் இத்யவேக்ஷதே ரூபமேவா சேதன் மகிமானம் வியாச்சஷ்டே அப்படி இன்னொரு இடத்துலையும் அதே மாதிரி வேத மந்திரங்கள் கருடனை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன. ஆக வேதமூர்த்தியாக விளங்கக்கூடியவர் கருடன். அப்பேற்பட்ட கருட பகவான் எம்பெருமானுக்கு வாகனமாக அமைஞ்சிருக்கார். ஆக வேதத்தின் மீது ஆரோகணித்திருக்கான் சர்வேஸ்வரன். ஆக மகாபாரதத்துல ஆதி பருவாவில பிரதிகிரிஹ்ய வரௌ தௌச கருடோ விஷ்ணு அப்ரவீத்து பவதே விவரம் பத்யாம் பிரணீதாம் பகவான் அபி தம் வம்ரே வாகனம் விஷ்ணு கருத்மந்தம் மகாபலம் சததேத்யப்ரவீத் பக்ஷி பகவந்தம் சனாதனம் அப்படின்னு மகாபாரதம் ஆதி பருவாவில் இருக்கு. அமிர்தத்தை எடுத்துன்னு வர சமயத்துல கருடன் எம்பெருமான் ரெண்டு பேருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அப்போ கருடன் ஜெயிச்சுடுற, ஜெயிச்ச உடனே பெருமாள் பார்த்து கருடனை கேட்கிறார், நீ ஏதாவது வரம் கேட்டா நான் கொடுக்குறேன். உடனே கருடன், நீ என்ன கேடு வரம் அப்படின்னு சொன்னாராம். உடனே பெருமாள் சொன்னாராம், நீ எனக்கு வாகனமாக இருன்னு சொன்னார். அதுலேருந்து கருடன் வந்து பெருமாளுக்கு வாகனமாக இருக்காருன்னு இந்த விஷயம் மகாபாரதத்துல ஆதி பருவாவில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்லை, மகாபாரதம் சாந்தி பருவாவில் கூட அத்ய பஸ்யதி பக்ஷீந்திர வாகனம் பவமே சதா, எனக்கு வாகனமாக நீ எப்போ இருக்கணும். உருணேகம் வரம் ஏதத்தி சொத்தோத்ய பதகேஸ்வர, அதை நான் மரமாக உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு பெருமாள் அவங்கிட்ட மகாவிஷ்ணு கேட்கிறாராம், கருடன் கிட்ட வரம் கேட்கிறாராம். இதே விஷயம் மகாபாரதம் அனுசாசன பருவாவிலையும், ஏவமே தன் மகாபாகோ சர்வமே தத் பவிஷ்யதி வாகனம் தே பவிஷ்யாமி யதா வததி மாம் பவான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினாலேயும் நான் வந்து உனக்கு வாகனமாக அமைகிறேன் அப்படின்னு கருடன் பெருமாளுக்கு வாகனமாக அமைய, இந்த கருடன் யார் இவரை பத்தி நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கருட வாகனமும் இருக்கேனா, கருடன் யார் அவர்? தக்ஷ பிரஜாபதினு ஒருத்தர். இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு கத்ரு வினதான்னு அழகான ரெண்டு பெண்கள் பிறந்தார். அந்த ரெண்டு பேரையும் கஷ்யப்பருக்கு இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கஷ்யப்பருடைய மனைவிகளாக கத்ரு வினதா ரெண்டு பேர் இருந்தார்கள். அந்த கஷ்யப்பர் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் ரொம்ப மோகத்தோட அவ ரெண்டு பேர்த்தையும் ஆசையா இருந்திருந்தார். ஒரு நாள் அவளை பார்த்து உங்களுக்கு நான் வரம் கொடுக்குறேன் கேளுங்க வந்தார். ஏன்னா அவள் தபஸ்வி, அந்த தபஸ் பண்றதுனால அவளுக்கு சொல்றது நடக்கும், அதனால வரம் கேளுன்னார். வரம்னாலே என்ன அர்த்தம்னா சிறந்ததுன்னு அர்த்தம், உங்களுக்கு எது சிறந்ததோ அதை கேளுதுன்னு அர்த்தம். உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே கத்ரு சொன்னா, ஒரே ரூபமா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஆயிரம்
சர்ப்பங்கள் எனக்கு பிள்ளையாக வேணும் அப்படின்னு அவன் கேட்டாலாம். விசித்திரமான கேள்வி, ஒரு வரம் கேட்டா பாவம். வினத்தை என்ன பண்ணா, ரொம்ப பலசாலிகளாக இந்த கத்ரூருடைய குமாராலை காட்டிலும் மேற்பட்டவர்களாக ரொம்ப பலமா இருக்கக்கூடிய நிலைமையில நல்ல தேஜஸும் பராக்கிரமத்தோடும் கூடினவராக ரெண்டே ரெண்டு பிள்ளை எனக்கு வேணும் அவ பரமா கேட்டாள். கஷ்யபர் அவர் ரெண்டு பேருக்கும் அப்படியே உங்களுக்கு குழந்தைகள் உண்டாவார்கள் சொல்லிட்டார், வரம் கொடுத்துட்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கத்ரு 1000 முட்டைகளையும் வினதை 2 முட்டைகளையும் பெற்றார்கள். பிறகு 500 வருஷத்துக்கு அப்புறம் கத்ருவினுடைய புத்திரர்கள் அந்த முட்டைகளை விட்டு வெளியே வந்தார்கள். பிறகு தனக்கு ஒரு புத்திரனும் காணப்படாமையினால வினதை என்ன பண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்கத்தோட ஒரு முட்டைய அவசரப்பட்டு உடைச்சிட்டாவும், அதனுடைய சரீரத்துல சில இடங்கள்ல பூர்ணமா சரீரம் அவயவங்கள் புடைச்சிருந்தது, சில பாகம் தெரியாமலும் இருந்தது. அந்த மாதிரி ஒரு குழந்தையை பார்த்துட்டா, அந்த குழந்தை அந்த முட்டையிலிருந்து கீழே தென்பட்டு அந்த குழந்தை கோபத்தோட, இப்படி திடீர்னு என்ன முழுசா நான் வந்து என் அவயவங்கள்லாம் முழுசா முளைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன இந்த மாதிரி உன்னுடைய அலை நீ வந்து உடைச்சு பார்த்ததுனால எனக்கு அங்கஹீனம் ஏற்பட்டு, எனக்கு அங்கஹீனம் ஏற்படாத மாதிரி நீ பண்ணபடினாலும் நீ அம்மாவா இருந்தாலும் என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டீ நீ அப்படின்னு சொல்லி, அந்த கோபத்தினால நீ வந்து யாரை கண்டா உனக்கு பொறாமையா இருக்கோ அந்த பொறாமையா இருக்க அவளுக்கே நீ அடிமையாக நீ ஆக கடவுள்னு சாபம் கொடுத்துக்காரவர். ஆக ஐயோ அம்மாவை இந்த மாதிரி சமைச்சுட்டுமேனு அப்புறம் கஷ்டப்பட்டார் அவர். அதே சமயம் சாபம் கொடுத்துட்டு 2வது பிள்ளைய அம்மா என்ன மாதிரியே அங்கீகீனமா பெக்கக்கூடாது, அவன் நன்னா அழகா பிறக்கணும், அந்த அவன் பிறக்கணும்னா இன்னும் 500 வருஷம் அவன் காத்துருக்கணும் அப்படின்னு சொன்னார் அவர். அப்படி சொன்னவர் தான் முதல்ல பிறந்த அருணன்றவன் அவருக்கு பேரு. இந்த சமயத்துல தேவதைகள் அசுரர்கள் இவா வந்து பால் சமுத்திரத்தை கரையிற சமயத்துல உச்சைஸ்ரவஸ்னு ஒரு குதிரை வெளியில வந்தது திருப்பார் கடல்ல இருந்து. அதுக்கு 7 முகம் உண்டு. அந்த உச்சைஸ்ரவஸ்ன்ற அந்த தேவலோக அந்த குதிரைய இந்த கத்ரு இந்த வினத்தை ரெண்டு பேரும் பார்த்தாள். பார்த்த உடனே கத்ரு என்ன சொன்னா, வினதையை பார்த்து இந்த உச்சைஸ்ரவஸ் என்ன கலர் சொல்லு பார்க்கலாம், அதுக்கு என்ன சந்தேகம், இந்த குதிரை வெள்ளை குதிரையாச்சே வெள்ளையா இருக்குன்னு, எப்படி வெள்ளைய சொல்லுவேன், இது வெள்ளை குதிரை இல்ல வேற கலரும் இதுக்கு இருக்குன்னு ஆகும் பந்தயம்னா ரெண்டு பேரும். அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணா, அந்த கார்கோட்டகன்ற தன் பிள்ளைய கூப்பிட்டு நீ வந்து அந்த வால்ல அப்படியே சுத்திக்கோ, அந்த வால் கருப்பா தென்படும், அவ தோத்து போயிடுவா வினதை, எனக்கு அவ அடிமையா ஆச்சுன்ற அவளே. அதே மாதிரியே மறுநாள் இவ பாக்கச்சு அந்த வால் பகுதி மாத்திரம் கருப்பா தென்பட்டது, தன் தோல்வியை ஒத்துண்டு அவ வினதை கத்ருவுக்கு அடிமை தொழில் புரிய ஆரம்பிச்சா. ஆக இவர் கருடன் பிறந்ததுக்கு அப்புறம் தாயாருடைய அடிமைத்தனத்தை அவர் போக்கினார். அந்த அடிமைத்தனத்தை போக்குறதுக்கு முன்னாடி அவ அந்த கத்ருவனுடைய குமாராள் எங்களுக்கு அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தாதான் உங்க அம்மாவுடைய அந்த அடிமைத்தனம் போகும்னு சொன்னதுனால, அந்த அம்மாவுடைய அடிமைத்தனம் போகணுன்றதுக்காகவே அமிர்தத்தை கொண்டு கொடுப்பதற்காக அவர் வந்து பிரயாசப்பட்டு அதை கொண்டு வரார். இப்படி கதை போறது. ஆக அப்பேற்பட்ட கருடன் நல்ல பராக்கிரமசாலி, அப்பேற்பட்ட கருடன் வேதமூர்த்தியாக விளங்கக்கூடிய கருடன், அந்த கருடன் எம்பெருமானுக்கு வாகனமாக அமைஞ்சிருக்கார். இது ஒரு விசேஷம். கருட வாகனம் நிற்க அப்படின்னு கருடனுக்கு கருத்மான்னு பேரு. அதான் கருத்துன்னா அந்த ரெக்கைகளுக்கு சம்ஸ்கிருதத்துல கருத்துன்னு பேரு. ரெண்டு ரெக்கை இருக்கு, கருத்தவும் அஸ்யஸ்தகா. ஆக ரெண்டு கருத்துகள் ரெண்டு ரெக்கைகள் இவருக்கு இருக்கு அப்படின்னாலே இவருக்கு கருத்மான்னு பேரு. ரெண்டு ரெக்கைகள் என்னன்னா, ஒண்ணு ஞானம் இன்னொன்னு ஆனந்தம். ஆக ஞானம் ஆனந்தம்ன்ற ரெண்டு அழகிய
ரெக்கைகளை உடையவர் ஆன அப்படினா இவருக்கு கருடன் பேர் வந்து, கருப்மான்னு பேர் வந்து. இவர் சின்ன பையனா இருக்க தகப்பனார் காசியப்பர் இந்த பையனுடைய பராக்கிரமம் பலம் எப்படி இருக்கு பரீட்சை பண்ணதுக்காக பல மைல் விஸ்தீர்ணமுடைய ஒரு மரத்தின் கிளையை வெட்டி அனாயாசமாக தூக்கி போடுனார். அதே மாதிரி பண்ணிட்டார். ஆக அந்த மாதிரி ஒரு பண்ணத்தினால குரு பாரம் உட்டீனம் உட்டீபனம், அதாவது அந்த பாரத்தை தூக்கி இப்படி போட்டதுனால கருடன் அவருக்கு பேர் வந்தது. ஆக தப்பனார் சொன்ன மாதிரியே பெரிய மரம் பல மைல் விஸ்தீர்ணத்தோடு கூடிய மரம் பல அந்த கிளைகளும் பல மைல் விஸ்தீர்ணமா இருக்கு. அதை ஒரு கிளையை விட்டி அனாயாசமா அவர் முழுவதும் தூக்கி எரிஞ்சாராம். அதனால அவர் கருடன் பேர் வந்திருக்கு. ஆக சுவாமி தேசிகன் வாத்தூல கற்பர்ன்றார். இவரை காத்துக்கு சமானமானவர்ன்றார் கருடனை. அப்பேற்பட்ட அந்த கருடன் வாகனமாக பெருமாளுக்கு அமைஞ்சிருக்கார். பொதுவா கோயில்கள்ல மடப்பொடி இருக்கோ இல்லையோ, அந்த மடப்பொடி அமைஞ்ச அந்த வன்னி மூலையிலே இருந்து வரிசையா நான்கு மூலைகள்லையும் பிராகாரங்கள்ல கருட பிம்பங்கள் வச்சிருப்பார். அந்த கருட பிம்பங்கள்லாம் கருடனுடைய பரிவாரங்கள், சத்யர் சுபர்ணர் கருடர் தாட்சியர் அவருக்கு பேரு. பெருமாள் சன்னதி எதிர கர்ப்பகிரத்துக்கு எதிர கருடன் சன்னதி இருக்கும். அந்த கருடன் முன் மண்டபத்தில் இருக்கிற அந்த கருடனுக்கு தேகேஸ்வரர்னு பேரு. சத்யா சுபர்ணோ கருடா தாட்சிய விககேஸ்வரஹான்னு ஆகமசாஸ்திரம் சாத்வத சம்ஹிதை சொல்றது. ஆக சத்யாத்யைஹி சாத்வதாதி பிரதித மகிமபிஹி பஞ்சபிஹி மூர்த்தி பேதைஹின்னு சுவாமி தேசிகன் இது அழகாக ஸ்தோத்திரம் பண்ற இந்த விஷயத்தை சாதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கருடன் வந்து பட்சிகளுக்கெல்லாம் ராஜா, பட்சீந்திரன் அவருக்கு பேரு. பதத்ரீணாம் கருட இந்திரத்வேன அபிஷிச்சியேன்னு மகாபாரதத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நித்திய சூரியான கருடன் ஐந்து வியூக நிலையில இயங்குகிறார். சத்யன் சுபர்ணன் கருடன் தாட்சியன் விவேகேஸ்வரன். இந்த அஞ்சு பேருமே பிராணாபான சமான தியான உதானன்ற ஐந்து வாயுகளுக்கும் அதிதேவதையாக இவா இருக்கார். ஆனபடியினால்தான் மரண நிவாரணம் பண்ணுபவர் கருடன்னு ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம பிராணாதி வாயுனாம் ஈசானாய கருத்மதேன்னு பாரமேஸ்வர சம்ஹிதையில ஒரு வசனம் இருக்கு. ஈஸ்வர சம்ஹிதையும் அதே விஷயத்தை சொல்றது. நமஹா பிராணாதி வாயுனாம் ஈசாய கருடாத்மனேன்னு பத்ம சம்ஹிதை சொல்றது. அப்பேற்பட்ட மகிமை கருடனுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட கருடன் பெருமாளுக்கு வாகனமா இருக்க வாகனனும் நிற்க, அது மாத்திரம் இல்ல கருடனுக்கு க்ஷேமகாரி மங்களாலயன் அப்படின்னா பேர் உண்டு. விடிகால வேளையில கருட வாகனம் அஞ்சனாபம்னு சொல்லி கருடன் மீது ஆரோகணித்திருக்கிற பெருமாள் அப்படி தென்படுற மாதிரி நாம தூங்கி இருந்த உடனே உட்காந்து அது தியானம் பண்ணணும்னு பெரியவாள் சிஷ்டாச்சாரம் அந்த மாதிரி இருக்கு. பதினாறு வகையான மங்கள வாத்தியங்களுக்கு ஆதோத்யம்னு பேரு. இந்த ஆதோத்யம் அத்தனை மங்கள வாத்தியத்தினுடைய துவனியும் கருட துவனியில அடக்கம்னு சொல்ற. ஆக அப்பேற்பட்ட கருடன் பெருமாளுக்கு வாகனமாக அமைஞ்சிருக்கார். கருடனுடைய வைபவம் எப்பேற்பட்டதுன்னா ஈஸ்வரன் வேத பிரதிபாத்தியன், கருடாழ்வார் வேத சரிதம். சோத்தரத்தன வியாக்கியானத்தில் இதை விரிவாச்சாம்பல சொல்வார். ஆக எம்பெருமானுக்கு ஸ்ரீ கௌஸ்துபம்ன்ற மணி அவனுக்கு எப்படி அடையாளமாக அமைஞ்சிருக்கோ, கருடாழ்வாருக்கு அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்னாலே நெருக்கின அந்த கழும்பு அந்த தாசிய சின்னம் அந்த அடையாளம் அவருக்கு இருக்கான். ஆக பெருமாளுக்கு அடையாளம் இருக்கா மாதிரி கருடனுக்கும் அடையாளம் இருக்கு. நம் பூர்வாச்சாரியார் சொல்லுவா, ஈஸ்வரனுக்கு மோம் பழம் போலே சதா விரும்பும்படி வேண்டப்பட்டவனாக அப்படின்னு சொல்லுவார். அதாவது சில பேர் என்ன பண்ணுவா, கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அப்பப்ப மோந்து பார்த்துட்டு இருப்பா.
பழைய நாள்ல இதெல்லாம் வழக்கம். ஆக அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுன்னு மோந்துன்னு வச்சு உட்காந்துருக்காருன்னா அவர் பெரிய மனுஷன் ஒரு அடையாளம் அது. அந்த மாதிரி ஆக ஈஸ்வரனுக்கு மோம்பழம் மாதிரி இருக்கிறவர், எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கிறவர் யாருன்னா கருட பகவான்னு நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொல்லுவார். தாசா சகா வாகனம் ஆசனம் துவஜோ எஸ்தே விதானம் யஜனம் திரையீமய உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா துவதங்கிரி சம்மர்த்த கிணாங்க சோபினான்னு ஸ்தோத்திர ரத்னத்துல ஆன வந்தார். கருட பகவானே ரொம்ப அழகா ஸ்தோத்திரம் பண்றார். எம்பெருமானுக்கு எந்தெந்த நிலைமையில் அவர் இருக்கார், சேவை பண்றார், இதெல்லாம் சொல்றார். எம்பெருமான் கருடனுக்கு வாகனம், அதாவது எம்பெருமான் சியப்பதிக்கு வாகனமாக கருட பகவான் இருக்காருன்னா அவருடைய ஒவ்வொரு திருமேனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவமும் வேதத்தினுடைய பகுதியாகவே இருக்கு. ஸ்தோமம்ன்ற சாமவேத பாகம் அவருக்கு ஆத்மஸ்வரூபமா இருக்கு. காயத்ரம்ன்ற சாமம் அவருக்கு கண்ணாக இருக்கு. திரிவிருத்து என்கிற அந்த சாமவேத பாகம் அவருக்கு சிரசாக இருக்கு. யஜுர்வேதங்கள் அவருக்கு பெயராக அமைஞ்சிருக்கின்றன. சந்தசுக்கள் கை முதலிய அபிரூபங்கள், விஷ்ணியம் என்கிற யாக அந்த மேடை கருடனுக்கு குழம்புகளாக இருக்குன்னு சாஸ்திரம் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட கருடன் பெருமாளுக்கு வாகனமாக அமைஞ்சிருக்கார். நிஷாதம் ரிஷபம் காந்தாரம் ஷஜ்யம் மத்தியமம் தெய்வத்தம் பஞ்சமம்ன்ற ஏழு ஸ்வரங்கள் உடைய சாமவேதத்தினுடைய வடிவம்தான் கருட பகவான். எம்பெருமானே கருடனாக அவதாரம் பண்ணி விஷ்ணு கருடன்ற வேறு வேறுபட்ட திருநாமம் கொண்டு தானே தனக்கு அடங்கி இருக்கிறான்னு மகாபாரதம் சொல்றது. ஆதிபருவாவில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அது மாத்திரம் இல்லை, அனிமா இந்த அஷ்டசித்தின்னு சொல்றாள். அனிமான்னா சரீரத்தை சின்னதாக ஆக்குறது, மகிமானா பெரிதாக ஆக்குவது, லகிமானா லேசாக ஆக்குவது, கரிமான்னா ரொம்ப கனமாக ஆக்குதல், வசித்துவம்னா தன்வசப்படுத்துதல், ஐஸ்வர்யம்னா தலைவனாக இருத்தல், பிராப்தினா நினைத்ததை பெறுதல், பிராகாமியம் நினைத்த இடம் செல்லுதல், இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் பெற்றவர் கருட பகவான்னு சாஸ்திரம் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட கருட வாகனனும் நிற்க, அப்பேற்பட்ட கருடன் வாகனமாக எம்பெருமானுக்கு அமைஞ்சிருக்கான். அப்பேற்பட்ட அந்த கருடனுடைய மகிமையை நாம் எவ்வளவு வர்ணிச்சாலும் நம்மளால் வர்ணிக்க முடியாது. அவ்வளவு விஷயங்கள் கருடன் விஷயத்திலேயே அமைஞ்சிருக்கு. அந்த கருடனுடைய அவதார ரகசியத்தை சொல்லச்ச, வாலக்கில்லியர்ன்ற மகர்ஷிகள் 60,000 பேர் அவ பிரம்மாவனுடைய ரோமத்திலேருந்து வந்தவா. அவ எவ்வளவு ஒசரம்னா கட்ட விரல்ல, கட்ட விரல் மாதிரி அந்த ஒரு அங்குலம், அந்த ஒசரம் தான் அவ அத்தனை பேரும் சுத்தரும். அவ வந்து சூரிய வீதியில அந்த சூரியனுடைய தேர் போச்சு, அதுக்கு முன்னாடி இவெல்லாம் போயிட்டு இருப்பாளாம். கஷ்யபர் அப்படின்ற மகர்ஷி செய்கிற யாகத்திற்கு சமைத்து எடுத்துன்னு வரணுன்றதுக்காக இவா போனாளாம். ஒரு சின்ன குளம்படி நீர் அதை தாண்ட முடியாம இவா தத்தளிச்சுட்டு இருந்தா. இந்திரன் அவளை பார்த்து பரிகாசம் பண்ணான். கோபமடைஞ்சாவா, இந்திரனை காட்டிலும் 4 மடங்கு பலம் பெற்று விளங்கும்படி ஒருத்தன் பொறப்பான்னு சொல்லி, அது அவன்தான் கருடன் சொல்லி அந்த கருடனுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை வரும்படி செஞ்சவா அவாதான். பாலகில்ய பிரதிஜாவதீர்ணன் இது அழகாக சாய்க்கிறார். அது அப்படின்னால அப்பேற்பட்ட மகிமையோடு கூடினவன் கருட பகவான். ஏஷவை தேவரசா, மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக கருட பகவான் இருக்கார்ன்றத ரொம்ப அழகாக சொல்றது. சந்திரேந்திரஹா அஸ்மான் அபாயாத் பாயாத்துன்னு சுவாமி தேசிகன், நம்ம எல்லா துக்கங்கள்ல இருந்தும் அந்த கருடன் நம்ம காப்பாற்றட்டும்னு சாதிக்கிறார். அப்படி மகிமையோடு கூடினவன் கருடன். அப்பேற்பட்ட கருட வாகனனும் நிற்க, அவன் பெருமாள் எம்பெருமான் கருட வாகனத்தோட அவன் இருக்குச்ச. வேதஸ்வரூபனான கருடனை வாகனமாக கொண்டிருப்பவன் அல்லவா ஆசிரியிக்க தகுந்தவன் அப்படின்றத இங்க அழகாக சாய்க்கிறார். எப்படி இருக்குன்னா, சாட்சாத்து லக்ஷ்மியை தன் திருமார்பிலே வச்சுண்டு ஆக சுயப்பதியாக இருத்தல், திருச்சக்கரத்தை அழுந்தாமல் அப்படியே கையில ஏந்தி கொண்டு இருத்தல், மங்களங்களுக்கெல்லாம் அதிதேய, அதே மாதிரி அதிதேவதையான மகாலட்சுமியை திருமார்பிலே கொண்டு இழுத்தல், ஆக இந்த 3, அதாவது கருடன் மேல கருடன் கழுத்துல உட்கார்ந்து இருத்தல்,
கருட வாகனமா இருத்தல், சக்கராயுதத்தை கையில தாங்கி சுதர்சன் சக்கரத்தாழ்வான கையில தாங்கி கொண்டிருத்தல், சுயப்பதியாக இருத்தல், இந்த மூணும் தான் இவன் சர்வேஸ்வரன்றதுக்கு அடையாளமா. அப்பேற்பட்ட நிலைமையில எம்பெருமான் கருட வாகனம் நிற்க அவன் நின்று இருக்கானே, அவன் இருக்கிச்ச அவனை வந்து நாம் ஆசிரியிக்க வேண்டாமா? என்ன தன்கிட்ட கொஞ்சம் போற அன்பு இருந்தாலும் போருமாம், அப்பேற்பட்டவனை கொண்டு வந்து வேக வேகமாக தன்கிட்ட கொண்டு வருவதற்கு சாமர்த்தியத்தோடு கூடின ஒரு வாகனத்தை உடையவனாக இருக்கானே அவன் சர்வேஸ்வரன். ஆனபடினால அப்பேற்பட்ட கருட வாகனனும் நிற்க சேட்டைதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. அந்த கருட வாகனாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானை விட்டுட்டு சேட்டைதன் மடியகத்து, சேட்டை அதாவது மூதேவியினுடைய பக்கத்துல போய் ஐஸ்வர்யம் வேண்டி நீங்கள்லாம் நிற்கிறீர்களே, இது நியாயமாக அப்படின்னு கேட்கிறார் தொண்டழிப்புரிய அறிவார். ஆக கருட வாகனாக விளங்கக்கூடிய கருடனை வாகனமாக சென்றிருக்கிற அந்த எம்பெருமானைத்தானே நாம் வந்து ஆசிரியிக்கணும். ஆக அவனை ஆசிரியிக்காமல் மற்ற சுத்திர தேவதைகளை எல்லாம் ஆசிரியிப்பது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் வந்து நிர்வாணமா இருக்கான், ஒரு வஸ்திரம் கூட அவன் சரீரத்துல இல்ல, அம்மனமா இருந்திருக்கான் அவன், அவங்கிட்ட போய் ஒருத்தன் எனக்கு வஸ்திரம் ஓணுன்னு கேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு சுத்திர தேவதைகள்கிட்ட போய் நீங்கள்லாம் யாசிப்பது அப்படின்றாராம் தொண்டைபுரி அழ்வார். சேட்டைதன் மடியகத்து செல்வம் பார்த்திருப்பு இருக்கின்றீரே அப்படின்றார். அவன் அவனை குறை வேண்டுகிறது கொலையை கருதி இரே, அந்த மாதிரி அவன் நிர்வாணமா இருக்கிற அவன்கிட்ட போய் எனக்கு ஒரு வஸ்திரம் ஓணும்னு கேட்டா அவனுக்கு இதவரை கொலை அவனையே கொலை பண்ணிடுற மாதிரி அவனுக்கு அந்த ஐயோ என்ன எதிர வந்து நின்று கொலை பண்றானே அப்படின்ற மாதிரி தோணுமா அவனுக்கு, அவன் அவ்வளவு அவமானம் ஏற்படுமா அவனுக்கு, அந்த மாதிரி நிலைமையான இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்றார். ருத்ரனும் தேவியும் போகா நிற்க பகவத் பிரபணராயிருப்பாரொருவர் அவர்களை அனாதரித்து தன் வஸ்திரத்தை குத்தி நின்றத்தை நினைப்பது அப்படின்னு வியாக்கியானம். அதாவது ஆகாச மார்க்கமாக பரமசிவனும் பார்வதியும் போயிட்டு இருக்க சமயத்துல திருமகிஷி ஆழ்வார் உட்காந்துருக்கார் பூலோகத்துல, அவர் ஊர்ல அவர் உட்காந்துருக்க சமயத்துல அவரை பார்த்து இவருக்கு ஏதாவது செய்யுங்களேன் அப்படி பார்வதி சிவபெருமான்கிட்ட சொன்ன உடனே அவர் எதை கொடுத்தாலும் மகன் ஏத்துக்க மாட்டாரு. திரும்ப திரும்ப பார்வதி கேட்ட உடனே சிவன் அவருக்கு ஏதாவது தரலாம்னு அவ ரெண்டு பேரும் முனைகிற சமயத்துல அவள் சொல்றதை காது கொடுத்து கேட்காமல் இவர் வந்து கண்ணத்து வேட்டிய துணிய தச்சுண்டு இருந்து அலட்சியமா இருந்தாராம். ஏன்னா இவாளால மோட்சத்தை கொடுக்க முடியுமா அப்படின்ற எண்ணத்தோட இருந்தாருன்னு திருமகிஷி ஆழ்வார் சரித்திரம் சொல்றது. அத நினைச்சு பார்க்கணும், அனுசந்தானம் பண்ணிக்கோ. ஆக இந்த பரதேவத்தை என்பவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதபடினால கருட வாகனம் நிற்க சேட்டைதன் மடியகத்தை செல்வம் பார்த்திருக்கின்றீரேன்னு சொல்லி தொண்டழுப்புரிய ஆழ்வார் ஆச்சரியமாக ஸ்ரீமன் நாராயணன் பரதேவத்தைன்ற அந்த தத்துவத்தை ரொம்ப அழகாக இந்த பாசுரம் மூலமாக விளக்கி அருளினார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.